Next topic, the electric field due to a parallel charged infinite sheet. பார்க்க போகிறோம். இப்போ third point, அது third application. Consider the two infinitely large charged plane sheet எடுத்துக்கிறோம் with equal and opposite charge density எடுத்துக்கிறோம் plus sigma and minus sigma which are placed parallel to each other. ரெண்டுமே எப்படி இருக்கு? Parallel to each other இருக்கு. At the points P2 and P3, the electric field due to both plates are equal in magnitude and opposite in direction இருக்கு. அப்போ ஈக்குவல் இன் மேக்னட்யூடாக இருக்குது பட் ஆப்போசிட் இன் டேரக்ஷனாக இருக்குது. அஸ் த ரிசல்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் அவுட் சைட் த பிளேட் வந்து எப்படி இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். அப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம்ப்பா. இன்சைட் த பிளேட்க்கு மட்டும்தான் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுறோம். அவுட் சைட் த பிளேட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இஸ் ஒன் மார்க் இது. ஓகேவா? இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் அவுட் சைட் த பிளேட் இஸ் ஜீரோ. அடுத்தது இ இன்சைட் கால்குலேட் பண்ணுறோம். சிக்மா பை 2 எப்சிலான் நாட் பிளஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்னு கிடைக்குது. அப்போ இஃப் சிக்மா இஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்ததுன்னா இஸ் அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி இஃப் சிக்மா இஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் இ வெக்டர் வந்து எப்படி இருக்கும்? இஸ் அ இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்க்குறோம். இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூட்டி அ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துக்கிறோம். இதில் கேஸ் 3 கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ கேசஸ் பார்க்குறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு கேஸ் அட் எ பாயிண்ட் அவுட் சைட் த செல்லாக இருந்தால் கண்டிஷன் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆராக இருக்கும். இப்போ பாருங்கள், காசியன் சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்பியரோட மிட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு கியூங்கிற பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர். இது ஃபஸ்ட்டு சர்க்கிள். அந்த ஃபஸ்ட்டு ஸ்பியருக்கு மேலே இன்னொரு ஸ்பியர் ட்ரா பண்ணுறோம். அந்த ஸ்பியரை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? காசியன் ஸ்பியர்னு எடுத்துக்கிறோம். அந்த பர்டிகுலர் பாயிண்ட், அந்த காசியன் சர்ஃபேஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட் பிக்கும் நடுவில் இருக்க சென்டர் பாயிண்ட் கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு ஸ்மால் ஆர் அப்படிங்கிற ரேடியஸாக எடுத்துக்கிறோம். இப்போ லெட்டஸ்ட் சூஸ் அண்ட் த பாயிண்ட் பி அவுட் சைட் த செல். இப்போ நம்ம எடுத்துக்கிறது அவுட் சைட் த செல், அதனால தான் அதனுடைய டிஸ்டன்ஸு ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். த சார்ஜ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். ஹின்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மஸ்ட் பி ரேடியலி அவுட் வேர்டாக இருந்துச்சுன்னா சிக்மா இஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்குது. அண்டு பாயிண்ட் ரேடியலி இன்வேர்டாக இருந்துச்சுன்னா இஃப் கியூ இஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருக்குது. ஸோ வி சூஸ் எ ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் சூஸின் அண்ட் த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த காசியன் சர்ஃபேஸ் இஸ் கியூ அப்ளையிங் த காஸ்லா. அப்போ க்ளோஸ்டு இன்டெக்ரல் காசியன் சர்ஃபேஸ் இ டாட் டிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்டாக இருக்குது. அப்போ இ இன்டெக்ரல் காசியன் சர்ஃபேஸ் இன்டு டிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்டாக இருக்குது. இப்போ அந்த வேல்யூஸ் நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இ இன்ட்டு 4πr² ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். அப்போ இ இன்ட்டு 4πr² ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். அப்போ இ வேல்யூஸை நான் கேல்குலேட் பண்ணுறேன். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு இந்த 4πr² கீழே வந்துடும். அப்போ 1/4π எப்சிலான் நாட் இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர். இது வெக்டர் ஃபார்மில் எழுதுகிறோம் அப்படின்னா E vector is equal to 1/4π epsilon naught q by r square into r cap. இது அவுட்சைடில் ஃபைனல் வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. அதே ஸ்பெஷல் கேசஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அடுத்த கேசஸ் பி கேசஸ் அட் த பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் செல்லாக இருந்துச்சுன்னா, அதாவது ஓங்கிற பாயிண்ட்லேயே பீங்கிற பாயிண்ட்டும் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட்ஸ் ஆன் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் r இஸ் ஈக்குவல் டு r இஸ் கிவன் பை E vector இஸ் ஈக்குவல் டு q பை 4π எப்சிலான் நாட். அங்கே ஸ்மால் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதுறோம்? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ ஆர் கேப் அப்படின்னு கிடச்சிரும். ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர். அப்போ ஆர் ஸ்கொயர், அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஸ்பெஷல் கேஸஸ் சி எடுத்துக்கிறோம். அடுத்தது என்னது? அட் த பாயிண்ட் இன்சைட் த ஸ்பெரிக்கல் செல். அப்போ இன்சைட் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை என்னவா எடுத்துக்கிறோம்? காசியன் சர்ஃபேஸை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டது அவுட் சைட் த சர்ஃபேஸை காசியன் சர்ஃபேஸாக எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஆன் த சர்ஃபேஸில் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இன்சைட் த ஸ்பெரிக்கல் செல்ல காசியன் சர்ஃபேஸை எடுத்துக்கிட்டோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆராக இருந்துச்சுன்னா, அப்போது த கன்சிடர் த பாயிண்ட் பி இன்சைட் த செல் அட் த டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர் ஏ. த காசியன் சர்ஃபேஸ் ஆஃப் த ரேடியஸ் ஆர் இஸ் கன்ஸ்ட்ரக்டட். இந்த இடத்துல ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இல்லை, ஆர் இஸ் அ லெஸ் தென் ஆர். ஓகே, அப்போது இன்டெக்ரல் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் காசியன் சர்ஃபேஸ் இ டாட் டிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். அப்போது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கேயும் இன்டெக்ரல் டிஏக்கு பதிலாக ரேடியஸ் அதனுடைய ஏரியா என்னது? 4πr² இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். அப்போ இ இன்ட்டு 1/4π எப்சிலான் நாட் கியூ பை எப்சிலான் நாட். ஆல்ரெடி நம்ம காசியன் சர்ஃபேஸ் என்க்ளோஸ் நோ சார்ஜ். ஏன்னா காசியன் சர்ஃபேஸ் அந்த ஸ்பெரிக்கல்
ஸ்பியருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா க்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா சார்ஜே இல்லை, இன்சைட் த சர்ஃபேஸில் சார்ஜ் கிடையாதுன்னு நமக்கு தெரியும் காசியன் சர்ஃபேஸில். அப்போ அதெல்லாம் கண்டிஷன் பார்த்துருக்கோம். அப்போ க்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இ இஸ் ஈக்குவல் டு க்யூவோட வேல்யூ ஜீரோனா இயோட வேல்யூஸும் ஜீரோ. அப்போ ஆர் இஸ் லெஸ் தென் ஆராக இருக்கிறப்ப, கேபிட்டல் ஆராக இருக்கிறப்ப இ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூட்டியை யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் இஸ் ஜீரோ அட் ஆல் த பாயிண்ட் இன்சைட் த செல். இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். த ஸ்பெரிக்கல் செல் எப்போ ஜீரோவாக இருக்கும்? அட் ஆல் த பாயிண்ட்ஸ் இன்சைட் த செல்லாக இருக்கிறப்ப. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம் என்னென்னா, கண்டக்டர்ஸ் அட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஒரு கண்டக்டர்ஸாக இருந்தால் அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அப்போது த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஜீரோ, ஃபஸ்ட் பாயிண்ட். எவ்வரிவேர் இன்சைட் த கண்டக்டர், நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்சைட் த கண்டக்டருக்குள்ளே ஜீரோவாக இருந்துச்சுன்னா இஸ் அ ட்ரூ ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் கண்டக்டர் இஸ் சாலிட் ஆர் ஹாலோ. ஹாலோவாவோ இல்லது சாலிடாவோ கண்டக்டர் இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த கண்டக்டரில் ஜீரோவாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட், இஃப் தேர் இஸ் அ நோ நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர்ஸ்க்குள்ளே இருக்காது. ஏன்னா அந்த சார்ஜஸ் மஸ்ட் ரிசைட் ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டரில் மட்டும்தான் சார்ஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்சைட் த கண்டக்டரில் சார்ஜ் இருக்காது. த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் த கண்டக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர். நம்ம எப்பயுமே அவுட் சைட் த கண்டக்டர் எப்படி இருக்குன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டருக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அப்போ அதனுடைய மேக்னட்யூட் வேல்யூ சிக்மா பை எப்சிலன் நாட்டாக இருக்கும். சிக்மாங்கிறது நமக்கு தெரியும் என்னது, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அட் தட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஹேஸ் த சேம் வேல்யூ ஆஃப் ஆன் த சர்ஃபேஸ் அண்ட் இன்சைட் தி கண்டக்டர். அப்போது இது எல்லாமே என்னது, சேம் வேல்யூஸாக இருக்கும்னு சொல்கிறோம். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிப்ரியம். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா என்னன்னு பார்க்குறோம். த ஃபினாமினன் ஆஃப் மேக்கிங் எ ரீஜன் ஃபோர்ஸ் ஃப்ரம் எனி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்ட்னா என்னது, ஒரு ரீஜன் மேலே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஃபினாமினன் அதில் போய் மேக் பண்ணுறோம். அதை தான் என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னு சொல்கிறோம். கன்சிடர் எ கேவிட்டி இன்சைட் த கண்டக்டர் அஸ் த வாட் எவர் த சார்ஜஸ் அட் த சர்ஃபேஸ் அண்ட் வெதர் த எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அவுட் சைட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கேவிட்டி இஸ் ஜீரோ. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர் மேலே படக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அந்த கேவிட்டி என்னவாக இருக்கும், இஸ் ஜீரோவாக இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா என்ன அப்படின்னா, திஸ் டைப் ஆஃப் சார்ஜிங் வித்தவுட் ஆக்சுவல் காண்டாக்ட் இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். வித்தவுட் சார்ஜ், அதாவது நம்ம எந்த ஒரு ஃபிசிக்கல் காண்டாக்டும் இல்லாமல் சார்ஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னு சொல்கிறோம். டையலக்ட்ரிக்ஸ் ஆர் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோன்னா, எ டையலக்ட்ரிக் இஸ் அ நான் கண்டக்டிங் மெட்டீரியல் அண்ட் ஹாஸ் அ நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். டையலக்ட்ரிக்ங்கிறது இஸ் அ நான் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸாக இருக்கும், அதே மாதிரி இஸ் அ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதில் இருக்காது. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இன் த டையலக்ட்ரிக்ஸ் ஆர் பாண்ட் வித்தின் த ஆட்டம். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், அந்த டையலக்ட்ரிக்கில் ஆட்டம்ஸ்குள்ளே பவுண்ட் ஆகியிருக்கும், வெளியில் ஃப்ரீயாக மூவ் ஆகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்கிறோன்னா, எபோனைட் கிளாஸ் அண்ட் மைக்கா அண்ட் சம் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக்ஸ்.